தமிழ்நாட்டில் இந்து கோவில்களை, இந்து சுவாமிகளை, இந்து கடவுள்களை மிக மோசமாக தொடர்ந்து பேசிட்டு வரவனை பத்தி எத்தனை புகார் வந்தாலும் கைது நடவடிக்கை இல்லை. கொலை முயற்சி, கொலை பண்ணுவேன்னு மிரட்டுற ஒரு லேடி, ஒரு பெண்மணி, எஸ்டிபிஐ சார்ந்தவங்க முஸ்லீம்ன்ற ஒரே காரணத்தினால வழக்கு போடாம கைது பண்ணாம வச்சிருக்கீங்க. அப்ப உங்களோட நோக்கம் என்ன? யாராவது இந்து வெளிப்படையா பிரபலமா இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி ஆட்கள் மக்கள் மத்தியில தெரிஞ்சு அடையாளம் தெரியக்கூடிய ஆட்கள், இவங்களை எல்லாம் நீங்க கைது பண்றீங்க. திருமாவளவன் பேசும்போது ரொம்ப தெளிவா சொல்றாரு, நம்மனோ அதாவது கோவிலை பூட்டிட்டாங்க, அதுதான் கோவில் பூட்டியாச்சா முடிஞ்சு போச்சு, பிரச்சனை இல்லை. கோவிலை திறந்து அவங்க வழிபாடு பண்ணியிருந்தா தான் பிரச்சனை. கோவிலை பூட்டுறது இவங்க நோக்கமே, கோவிலை பூட்டணும், கோவில்களை தமிழ்நாட்டில் கோவில்கள் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தணுங்கிறது தான் இந்த கூட்டணியினுடைய நோக்கம். இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் சொத்தை மீட்டோம், இவ்வளோ ஏக்கர் நிலத்தை மீட்டோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. எந்த இடத்துலையும் நாம் கேட்குறோம் வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம், எந்த இடத்துலையும் இது வரைக்கும் அந்த வெள்ளை அறிக்கையை பற்றி பேசவே இல்லை. சாலிகிராமத்தில் வடபணி முருகன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை மீட்டோம்னு சொன்னீங்க, கடைசியில் பார்த்தா அது வெறும் வாகனங்களை நிறுத்தி வச்சுருந்தாங்க, அதனால அதை போய் பார்த்தா இன்னைக்கு வாகனங்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. அதனால நீங்க மீட்டேன்னு சொன்னதுக்கு நமக்கு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்துது. தனித்தனியா ஒவ்வொரு கோவிலுக்கும் எவ்வளவு சொத்து இருக்கு, அது நிலைமை எவ்வளவு இருக்கு, எல்லா விவரமும் கொடுக்கணும்னு சொல்றோம். ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அதை செயல்படுத்துறதுக்கு என்ன கஷ்டம்? எதையாவது செய்யணும், அது மூலமா கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் இந்த விஷயங்களை மையப்படுத்திருக்காங்க. கோவிலில் 34 பேர் கல்யாணம் பண்றோம்ன்றாங்க, அதுல 50,000 ரூபாய்க்கு மதிப்புள்ள பொருட்களை ஃப்ரீயா கொடுக்குறோன்றாங்க. யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு? திமுக காரன்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பாளையங்கோட்டை ஜெயிலில் உதாரணத்துக்கு சாதி வாரி இப்போ அடைக்கிறாங்க. ஜெயிலில் செல்லே சாதி வாரி இருக்கு, தேவர் செல்லு, நாடார் செல்லு, முதலியார் செல்லுன்னு, பிள்ளைமார் செல்லுன்னு தனித்தனியாக சாதி வாரி அடைச்சி வச்சிருக்காங்க. ரம்ஜான் சமயத்தில், இஃப்தார் நோன்பு சமயத்தில் போய் குல்லா போட்டுக்கிட்டு கஞ்சி குடிக்கிறீங்க. பாய் பாய் உங்கள் கஞ்சி நல்லா இருக்கு பாய் அப்படின்னு கஞ்சி குடிக்கிறீங்க. கிறிஸ்மஸ் விழா நடந்தா போய் சர்ச்சில் போய் கேக் வெட்டுறது, அங்கே போய் திருவிழா அந்த கேக் எடுத்து ஊட்டுறது, இதெல்லாம் நடக்குது. யஸ்ரா சர்குணம் யாரு? ஹிந்துன்னு சொல்றவனை அவன் மூக்குல ரத்தம் வரைக்கும் வர வரைக்கும் குத்துன்னு சொன்னவர், குற்றவாளி. இந்த மாதிரி மத கலவரத்தை உருவாக்கணும்னு திட்டமிட்டு பேசக்கூடிய ஆள், மதவெறி பிடித்தவர், அவருடைய பிறந்தநாள் விழாவில் போய் கலந்துக்கிட்டு கேக் ஊட்டின்னு இருக்காரு. அப்போ இந்து எதிராக யார் பேசுறானோ எல்லாருக்கும் ஆதரவா முதல்வர் செயல்படுவார்னு அப்படி எடுத்துக்கலாமா? தாமரை சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு விவாதத்தில் நம்மளோட இருந்திருப்பவர் இந்து முன்னணியின் சென்னை மாநகர தலைவர் திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம். தான் வணக்கம். ஒரு பக்கம் பிஜேபியில கைது, ஒரு பக்கம் இந்து முறையில தொடர் கைது நடக்குது. ஏன் இப்ப திரு கனல் கண்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டார், என்ன நடந்தது? கனல் கண்ணன்ல தமிழ்நாட்டில் ஏதாவது இவங்க சித்தாந்தத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, இவங்க நினைக்கிறாங்களோ, அவங்களையெல்லாம் திமுக தொடர்ந்து கைது பண்ணுது. கருத்துரிமைன்னு இவங்களே பேசுவாங்க, கருத்துரிமை பேசுறோன்னு, கருத்துரிமையை பாதுகாக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனால் பாசிச உணர்வோட இந்துக்களை கைது செய்வாங்க, இவங்க சித்தாந்தத்துக்கு எதிரானவர்களை கைது செய்வாங்க. அது மாதிரி தான் தொடர்ந்து கைது பண்ணியிருக்காங்க. கனல் கண்ணன் போட்ட அந்த வீடியோ, அவர் போட்டிருக்க எந்த பதிவுக்காக அவர் கைது செய்யப்பட்டாரோ அந்த பதிவு நாடு முழுக்க இல்லை உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துருக்காங்க. அதில் பல பேர் அது ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் இவரோட இதுவிலே பதிவுலே போய் பார்த்தாலும் கிட்டத்தட்ட 4,500 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க, அது ரீட்வீட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் அவர் என்ன போட்டிருக்காரு அதனால நாங்கள் கைது பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. என்ன போட்டிருக்காரு? இதுதான் மேல்நாட்டு கலாச்சாரம், மேல்நாட்டு அந்நிய நாட்டினுடைய மதம், அது மதத்தின் கலாச்சாரம், மதம் மாறிய இந்துக்களை மீண்டும் தாய் மதத்துக்கு வாருங்கள், நம்ம நாட்டு கலாச்சாரம் இது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இல்லையா, இருக்கா இல்லையா, இதான் நம்ம நாட்டு கலாச்சாரமா? அரைகுறை ஆடையோட ஒரு பெண்ணோட ஒரு பாதிரியார் ஒரு டான்ஸ் ஆடுறது தான் அது மாதிரி, அதுதான் கலாச்சாரமா நம்ம நாட்டு கலாச்சாரம்? அது கிடையாது. அது வாங்கன்னு சொல்லியிருக்காரு, கலாச்சாரத்தை பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதில் என்ன தப்பு? எதுக்கு கைது? இது திட்டமிட்டு கேவலம் முடிவு பண்ணி இதை கைது பண்ணணும்னு பண்ணுறாங்க. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கும் அப்படின்னு நாம் நம்புகிறோம். என்னென்னா, அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இப்போ வழக்கு போட்டிருக்காங்க. அதே கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மாவட்டத்தை சார்ந்த எம்பி, எம்எல்ஏ, அமைச்சர் மனோ தங்கராஜ் சமீபத்தில் நம்முடைய பாராளுமன்ற திறப்பு விழா, புதிய கட்டிட திறப்பு விழா சமயத்தில் செங்கோலை வச்சுட்டு அங்கே ஆதீனங்களை எல்லாம் நிறுத்திட்டு காலில் விழுந்து நெடுஞ்சான்கடையாக விழுந்து வணங்குறார் நம்முடைய பிரதமர், பாரத பிரதமர் மோடி அவர்கள். அந்த படத்தை போட்டுட்டு மூச்சு இருக்கா, பேச்சு இருக்கா, மானம் இருக்கா, ரோஷம் இருக்கான்னு மேலே இவர் ஒரு பதிவு போடுறார். இவர் ஒரு அமைச்சர்,
வேற யாராவது ஒரு சாதாரணமாக திமுகக்காரன்னா திமுகக்காரன்லாம் இப்படி தான் அப்படி இருப்பான். அதனால அவனுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிரெடிபிலிட்டி எதுவுமே கிடையாது. அவன் அவெல்லாம் அப்படி தான் இருப்பான், நாம் விட்டு போகலாம். ஆனால் ஒரு அமைச்சர் இப்படி போட்டிருக்காரு, உடனே நாடு தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்கள்லையும் இதுக்கு எதிர்ப்பு வந்துச்சு. எப்படி ஒரு அமைச்சர் இப்படி கேவலமான ஒரு புறம்போக்குத்தனமான ஒரு பதிவை இப்போ இப்படி போடலாமா அப்படின்னு சொல்லி பல பேர் அதில் அந்த ட்விட் அவருடைய முகநூல் பக்கத்திலே போய் பதில் போட்டிருந்தாங்க. இவரும் கூட இவரோட பக்கத்தில் அதை எடுத்து போட்டு இந்த மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு. இவர் அமைச்சராக, அமைச்சருக்கு லாய்க்கா, அமைச்சருக்கான தகுதி தானா அப்படின்னு சொல்லி இவர் கொஞ்சம் கடுமையான அவருடைய பதிலில் பதிவாக போட்டிருந்தார். உடனடியாக அந்த பதிவை எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்து கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பித்த பிறகு அந்த பதிவு நீக்கிட்டார், தப்புன்னு தெரிஞ்சு நீக்கினாரா இல்லை கட்சியிலேருந்து சொல்லி நீக்கினாங்களா அது எப்படி நீக்கினாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து புகார் கொடுப்பாங்க, ஏதாவது சட்ட ரீதியான நடவடிக்கை வரும்னு பயந்து போய் நீக்கினாரா, ஏதோ ஒரு காரணத்தினாலும் நீக்கினார். நீக்கின பிறகு யாரெல்லாம் இது கடுமையாக ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்து அதில் கனல் கண்ணனை பொறுத்த வரைக்கும் சினிமா நடிகர், ஸ்டண்ட் மாஸ்டர், இந்துமணி இயக்கத்தினுடைய கலை இலக்கிய அணியினுடைய மாநில தலைவர் ஆகியனால ஒரு பிரபலமான ஆள், அவர் போட்டிருக்கிற பதிவு பல லட்சக்கணக்கான மக்களை ரீச் ஆயிருக்கு. ஆகையினால உடனடியாக இவர் மேலே வஞ்சம் வச்சு அவரை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே புகார் கொடுத்தவன் ஒரு திமுகக்காரர், ஐடி விங்கை சார்ந்தவர். அந்த ஐடி விங்கை சார்ந்த புகார் கொடுத்தவர் கொடுத்த உடனே அவர் மேலே ஏற்கனவே அந்த யார் இந்த புகார் கொடுத்தாரோ அவர் மேலே ஏற்கனவே ரெண்டு வழக்கு புகார் இருக்குது, வழக்கு பதிவு பண்ணல. அது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்து இயக்கங்கள், நம்ம இந்து முன்னணி தொடர்ந்து அவன் மேலே புகாரை கொடுங்க, புகார் கொடுத்துருக்கோம், வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு கேட்டுட்டோம். அப்படிப்பட்டவர்கிட்ட புகாரை வாங்கி உடனடியாக விசாரணை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. 10ஆம் தேதி பதினைஞ்சாம் தேதி வாங்கன்னு, அதாவது இந்த ஜூலை 15 வாங்கன்னு சொல்லி 2ஆம் தேதி சொல்கிறாங்க. 2ஆம் தேதி சொன்ன உடனே ஏன் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கணும், நான் 10ஆம் தேதியே வரேன்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டு இவர் நேராக 10ஆம் தேதி காலையில் முன்கூட்டியே போகிறார் 10ஆம் தேதி விசாரணைக்கு போகிறார். காலையில் 10 மணிக்கு விசாரணைன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. 10 மணிக்கு இவரும் போகிறாரு. 12 மணி வரைக்கும் விசாரணை, அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிஞ்சது. முடிஞ்ச பிறகு சும்மா உட்கார வச்சுருக்காங்க. என்ன காரணம், என்ன எல்லாம் விசாரிச்சிட்டிங்க, விசாரிக்கணும்னு விசாரிங்க, ஏதோ எழுத்து தேர்வு நடத்துகிற மாதிரி கேள்வித்தாள் கொடுத்து அதையும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டாரு. வழக்கறிஞர்கள் கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, வழக்கறிஞர் இல்லை, இவர் மட்டுமே இருந்து எல்லாத்தையும் பண்ணி முடித்தார். 12 மணிக்கு சரியாக யார் விசாரித்தாங்களோ, விசாரிக்கிறாங்களோ விசாரணை அதிகாரி, அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த அம்மா போய், ஒரு பெண் இன்ஸ்பெக்டர், அந்த அம்மா போய் கிட்டத்தட்ட 20-25 நிமிஷத்துக்கு மேலே ஃபோனில் பேசுகிறாங்க. ஃபோனில் பேசிட்டு வந்த பிறகு அதுக்கு பிறகு திரும்ப இன்னொரு வினாத்தாள் கொடுக்குறாங்க, அதில் எக்ஸாம் எழுத சொல்கிறாங்க. நீட் வேணாம் வேணான்னு சொல்லிவிட்டு இங்கே உட்கார வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் வினாத்தாளாக கொடுத்து எழுது, கேள்வி பதில் எழுதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவரும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு எழுதி கொடுக்குறாரு. எல்லாம் முடிச்சாச்சு. 2வது வினாத்தாள் கொடுத்துட்டாங்க, அதையும் முடிச்சிட்டாரு. அப்புறம் உட்கார வச்சுருக்காங்க. ஏன் உட்கார வச்சுருக்கீங்கன்னு, இல்லை உங்களை கைது பண்ணணும் அப்படின்னு. ஏன் கைது பண்ணணும், விசாரணை தானே வர சொன்னீங்க, விசாரணைக்கு வர சொல்லி கைது பண்ணுறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்குது, நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதெல்லாம் நான் சொல்லியாச்சு. 2வது இது வந்து ஏதோ நான் இந்த வீடியோவை நான் தயார் பண்ணலை, யாரோ எங்கேயோ நடந்த உண்மையோ அந்த உண்மையாக வீடியோ வந்தது, அது சமூக வலைதளங்களில் வைரலாக போன வீடியோ, அதை நான் ஷேர் பண்ணிவிட்டு இது நம்ம நாட்டு கலாச்சாரம் இல்லைன்னு நம்ம மக்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். இதில் என்ன தப்பு இருக்குன்னு அதெல்லாம் கிடையாது, இது வந்து மதக்கலவரத்தை உண்டு பண்ணுற மாதிரி மாற்று மதத்தை பற்றி பேசியிருக்கீங்க அப்படின்னு. சரி, அப்போ மாற்று மதத்தை பற்றி பேசியிருக்கீங்கன்னா எவ்வளோ இந்து மதத்தை பற்றி பேசியிருக்கீங்களோ அதெல்லாம் அங்கே கேள்வி கேட்குறாங்க. கூட இருந்த அட்வொகேட்ஸ் அந்த நேரத்தில் உள்ளே போனவங்க மற்றவங்கெல்லாம் கேள்வி கேட்குறாங்க, அதெல்லாம் இல்லைங்க கைதுங்கன்னு சொல்கிறாங்க. சரி, கைது பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஒன்றும் பேண்டெல்லாம் ஊத்திரம் போக போகிறதில்லை, எனக்கு நெஞ்சு வலி வர போகிறதில்லை, நான் ஐயோ கொள்றாங்களேன்னு கத்த போகிறதில்லை, நான் வாங்க கைது பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், நான் ஜெயிலுக்கு போக நான் தயாருன்னு சொல்லி கைதாகி ஜெயிலுக்கு போகிறார். கைதாகி ஜெயிலுக்கு போய் அதுக்கு பிறகு வழக்கு, ஒரு சாதாரண ஒன்றுமே இல்லாத விஷயம், இந்த வழக்கு இது மேலே போட்ட செக்ஷன் 295A 505(2) இந்த மாதிரி 2 செக்ஷனில் வழக்கு போட்டு உடனடியாக கைதும் பண்ணிட்டாங்க. ஆனால் நமக்கு என்ன கேள்வின்னா, தமிழ்நாட்டில் இந்து கோவில்களை, இந்து சுவாமிகளை, இந்து கடவுள்களை மிக மோசமாக தொடர்ந்து பேசிட்டு வரவனை பற்றி எத்தனை புகார் வந்தாலும் கைது நடவடிக்கை இல்லை. சமீபத்தில் திண்டுக்கல் ஐலியோனி இந்து கடவுள்களை பற்றி பேசுகிறாரு, அவர் மேலே புகார் கொடுக்குறோம், புகார் மேலே நடவடிக்கை எடுக்கலை, எஃப்ஐஆர் போடலை, தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக வேறு இருக்கார் அவர், ஆகையினால நீதிமன்றத்துக்கு போகிறோம், நீதிமன்றத்தில் போய் டைரக்ஷன் வாங்குகிறோம், இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும், கைது நடவடிக்கை எடு, அதாவது எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லி
புகார் இது டைரக்ஷன் வாங்குறோம், நீதிமன்றமும் அவர் மேல் நடவடிக்கை சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவு கொடுக்குது மாநில அரசாங்கத்துக்கு. ஆனால் 50 நாள் ஆகுது, இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் போடலை, எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, கைது நடவடிக்கை இல்லை. ஒருத்தர் இந்து கடவுள்களை பற்றி மிக மோசமாக என்னவென்னா பேச முடியும், பொதுக்கூட்டத்தில் பொது வெளியில் பேச முடியும், ஆனால் எங்கேருந்தோ எங்கோ நடந்த சம்பவத்தை இப்போ வீடியோவாக வந்த விஷயத்தை தன்னுடைய முகநூல் பக்கத்தில் போட்டாலோ ட்விட்டர் பேஜில் போட்டாலோ உடனே கைது. இது எந்த வகையிலும் நியாயம் இல்லாத ஒரு விஷயம். இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே இந்துக்களை, இந்து உணர்வுள்ளவர்களை, இந்து உணர்வுகளுக்காக வேலை செய்கிறவங்களை திட்டமிட்டு பழிவாங்கக்கூடிய ஒரு வேலையில் இந்த அரசாங்கம் இருக்குது. இது கடுமையான கண்டனத்துக்குரியது. இதே திருநெல்வேலியில் இன்னொரு பாளையங்கோட்டை ஜெயிலில் இப்போ அடைச்சி வச்சுருக்காங்க. அதே திருநெல்வேலியில் என்ன நடந்தது, ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் கேப், இந்த போலீஸ் எல்லாம் அமைதியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் ஒரு ஹிந்து இருக்க மாட்டான், எல்லாரையும் கொலை பண்ணி போட்டுருவோம், எல்லாரையும் முடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு பெண்மணி, எஸ்டிபிஐ சார்ந்த ஒரு பெண்மணி பேசுது, புகார் கொடுக்குறோம், நடவடிக்கை இல்லை. அதுக்கெல்லாம் நடவடிக்கை இல்லை, கொலை முயற்சி கொலை பண்ணுவேன்னு மிரட்டுற ஒரு லேடி, ஒரு பெண்மணி, எஸ்டிபிஐ சார்ந்தவங்க முஸ்லீம்ன்ற ஒரே காரணத்தினால வழக்கு போடாமல் கைது பண்ணாமல் வச்சுருக்கீங்க. அப்போ உங்களோட நோக்கம் என்ன? யாராவது ஹிந்து வெளிப்படையாக பிரபலமாக இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி ஆட்கள் மக்கள் மத்தியில் தெரிஞ்சு அடையாளம் தெரியக்கூடிய ஆட்கள், இவங்களையெல்லாம் நீங்கள் கைது பண்ணுறீங்க. இவங்களை மட்டும் இல்லை, சாதாரண ஆட்களையும் யாரையுமே தெரியாதவங்கள கூட கைது பண்ணுறாங்க. அதனால் யார் இவங்களுக்கு என்ன நோக்கம்னு சொன்னால், யார் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக யார் செயல்படுறாங்களோ, யார் பேசுறாங்களோ, அவங்களையெல்லாம் கைது பண்ணி உள்ள ஜெயிலுக்கு. அதுக்குதான் இப்ப நீங்களும் அரசியல் கட்சி மாதிரி தெருமுனை கூட்டம் எல்லாம் 3500 போட்டிருக்கீங்களா? நமக்கு தெருமுனை கூட்டம் போடுறதுக்கான காரணம் வேறங்க. தமிழ்நாட்டில் தொடர்ந்து கடந்த 6 ஆண்டுகளாக இந்து முன்னணி ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாதம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களில் கட்டாய தரிசன கட்டணம், அதான் நிச்சயமாக பணம் இருந்தால் தான் சாமி பார்க்கணும், இல்லைன்னா பார்க்க முடியாது, அப்படி ஒரு நிலை பல கோவிலில் இருக்குது. தரிசன கட்டணத்தை ரத்து பண்ணணும்னு சொல்லி கோவிலுக்கு முன்னாடி, சாமிக்கு முன்னாடி எல்லாரும் சமம், அங்கே ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லை, ஆகையினால் அந்த இடத்துல பணம் வாங்கக்கூடாது, பணம் இருந்தால் தான் சாமியை பார்க்கணும் அப்படிங்கிற நிலையை மாற்றணுங்கிறதுக்காக தொடர்ந்து 6 ஆண்டுகளாக போராடிட்டுருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் இது நடந்துகிட்ருக்கு. இந்த ஆண்டு நிறைய மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறதுக்காக, ஏன்னா தொடர்ந்து போராடிட்டுருக்கோம், ஒவ்வொரு ஆண்டும் ஒரே மாதிரி போராட்டம் நடத்த முடியாது, போராட்டத்தினுடைய வடிவத்தை மாற்றியிருக்கோம், இந்த முறை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் தெருமுனை கூட்டம் நடத்தணும்னு சொல்லி நம்முடைய ஜூலை 16 கடந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லா இடங்கள்லையும் பொது தெருமுனை கூட்டம் நடத்தணும்னு முடிவு பண்ணோம். கிட்டத்தட்ட 1,75,000 மக்கள் பங்கேற்ற அளவுக்கு 3,500 இடங்களில் தமிழ்நாடு முழுக்க ஒரே நாளில் 3,500 இடங்களில் தெருமுனை கூட்டங்கள் நடத்தி இருக்கின்றோம். பல ஆயிரக்கணக்கான பேச்சாளர்கள் இதில் பேசியிருக்காங்க. பேசின ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் கோவில்களை பாதுகாக்கணும், நம்ம சாமி நம்ம கோவில் நாமே பாதுகாப்போம், இதுதான் தலைப்பு வச்சுட்டு தமிழ்நாடு முழுக்க பேசணும். ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்களை பாதுகாக்க வேண்டிய கடமை இந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய மக்களை சார்ந்தது. இன்னைக்கு நாம நம்முடைய முன்னோர்கள் கட்டி வச்ச கோவிலை பாதுகாக்கலைன்னு சொன்னால், ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38,000 கோவில்களில் 35,000 கோவில்கள், 38,000 நம்பர் HRNC-யோட கண்ட்ரோலில் இருக்கிற கோவில், அதில் 35,000 கோவில் எப்போ வேணால் இடிஞ்சு விழக்கூடிய சிதிலமடைஞ்ச மோசமான நிலையில் கோவில்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சமீபத்தில் மத்திய அமைச்சர் மீனாட்சி லேகி, கலாச்சாரத்துறை அமைச்சர் அவங்க வந்து பேசிட்டு, தமிழ்நாட்டு கோவில்கள், தமிழ்நாட்டு கோவில், நீங்கள் மற்ற மாநிலங்களில் விட தமிழ்நாட்டில் தான் அதிகமான கோவில்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 79,000 கோவில்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. மற்ற மாநிலங்களில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய கோவில்களுடைய எண்ணிக்கை இல்லை. ஏன்னா இது ஆன்மீக பூமி, இது பெரியாழ்வாருடைய பூமி, இது நாயன்மார்களுடைய பூமி. உங்களை மாதிரி உள்ள தேசிய சிந்தனையும் ஆன்மீக உள்ளவங்களும் இதே சொல்கிறீங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் கூட பழைய வீடியோ தான் இருந்தாலும் தர்மபுரி MP அவர்கள் சொன்ன ஒரு கருத்து வந்து இப்போ பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு. அப்படி இருந்தும் மக்கள் வந்து ஆன்மீகம் வேற அரசியல் வேறங்கிற மாதிரி தான் பார்வையா இருக்கோ? அதாவது ஆன்மீகம் வேற அரசியல் வேறன்னா இவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லாம இருந்துச்சு.
தமிழ்நாட்டில் ஆன்மீகத்தை இந்து மதத்தை எதிர்த்து பேசக்கூடியவங்க, அவங்களுக்கு இந்துக்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பக்கூடிய அரசியல் கட்சிகள் இல்லாத நிலை இருந்தது. ஆகையினால இவங்க ரெண்டு பேரை தர திமுக அதிமுகவை தவிர்த்து வேறு வழி இல்லாமல் ஒரு நிலை இருந்தது. இப்போ காலம் மாறி இருக்கிறது, மக்களும் கூட விழிப்படைய தொடங்கி இருக்கிறார்கள். நம்முடைய கோவில்களில் நம்முடைய சாமியை பற்றி கேவலமாக பேசினா எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நிலையானது தோன்றி இருக்கிறது. ஏன்னா சமீபத்தில் அதனால் அதன் காரணமாக தான் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் கூட சொல்கிறாரு 90% இந்துக்கள் எங்களுடைய கட்சியில் இருக்காங்க, 90% இந்துக்கள் இருக்காங்க. ஆனால் இந்துக்கள் எல்லாரும் இந்துங்கிற உணர்வோடு இருக்கணுங்கிறது தான் நம்முடைய வேலை. அதுக்கான ஒரு அந்த உணர்வை தட்டி எழுப்பக்கூடிய வேலையில் தான் இந்து மணி தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அந்த மக்கள்கிட்ட கோவில்களுடைய நிலை இவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையில் தான் இந்த திருமுனை கூட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கு. இல்லை, நீங்கள் கோவிலோட நிலைமையை சொல்கிறீங்க, ஆனால் சமீபத்தில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோவிலே மூடப்படுது, பூட்டு போடப்படுது, மேல்பாதி இன்னும் திறக்கலை. அது ரொம்ப பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. கரூர்ல இதேமே பண்ணாங்க, குளித்தலையில திறந்துட்டாங்க. பட் மேல் பாதிங்கிற கோவில் இன்னும் பூட்டு போடப்படுது இல்ல. அதாங்க இவங்களோட நோக்கம் ரொம்ப தெளிவு. இவங்களோட கூட்டத்துல இவங்க கூட்டணி கட்சி திமுகவினுடைய கூட்டணி கட்சி விடுதலை சிறுத்தைகள் சென்னையில வள்ளுவர் கோட்டத்துல ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. ஆர்ப்பாட்டத்துல நம்ம திருமாவளவன் பேசும்போது ரொம்ப தெளிவா சொல்றாரு, நம்ம அதாவது கோவிலை பூட்டிட்டாங்க, அதுதான் கோவில் பூட்டியாச்சா முடிஞ்சு போச்சு, பிரச்சனை இல்லை. கோவிலை திறந்து அவங்க வழிபாடு பண்ணியிருந்தா தான் பிரச்சனை. கோவிலை போட்டுறது இவங்க நோக்கமே, கோவிலை போட்டணும். கோவில்களை தமிழ்நாட்டில் கோவில்கள் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தணுங்கிறது தான் இந்த கூட்டணியினுடைய நோக்கம். அதனால தான் இந்த மேல்பாதி கிராமத்தில் இன்னும் கூட கோவிலில் திறக்காமல் வச்சுருக்காங்க. நீங்கள் கோவிலில் ரெண்டு சமுதாயத்துக்குள்ள பிரச்சனைங்க, உண்மையிலே அது பிரச்சனை இருக்கா இல்லையா அதுக்குள்ளே தனியாக போவோம். கோவிலில் வரக்கூடிய பக்தர்களை போகக்கூடாதுன்னு தடுக்கிறீங்க, சரி பரவாயில்ல, சந்தோஷம். ஊர் மக்களும் வேண்டாம், யார் வரக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்களையும் உள்ளே போகக்கூடாது, யாரும் பக்தர்களே போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நல்லது. ஆனால் கோவிலில் இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் கோவில் அது, அந்த கோவிலில் நடக்கக்கூடிய ஆறுகால பூஜை, கோவிலில் நடக்கக்கூடிய தினசரி நடக்கக்கூடிய நைவேத்தியம் பூஜை அபிஷேகம் இது போன்ற எல்லாத்தையும் நிறுத்துறதுக்கு சட்ட ரீதியாகவே உங்களுக்கு உரிமை கிடையாது. அரசியல் சாசனமே இதற்கான உரிமையை கொடுக்கல. நீங்கள் தமிழ்நாடு முழுக்க நாடு உலகம் முழுக்க பல இடங்களில் எல்லாமே ஒரு சமயத்தில் நம்முடைய கொரோனாக்காக எல்லாத்தையும் மூடி வச்சாங்க. அந்த சமயத்தில் கூட உள்ளே இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய பூஜாரியோ அர்ச்சகரோ இல்லை அங்கே யார் இருக்காங்களோ அவங்க போய் பூஜை பண்ணுறதுக்கு அலோ பண்ணாங்க. எல்லா கோவில்லையும் இந்த மாதிரி போய் கொரோனா சமயத்துல கூட உள்ள போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதாவது தரிசனம் கிடையாது, பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க, நைவேத்தியம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த இப்ப கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆக போகுது, இன்னைக்கு வரைக்கும் பூஜை கூட நடக்காம இருக்கு. நம்ம கோவிலை பொறுத்த வரைக்கும் சாமி அங்கே வாழும் கடவுளாக நாம் பார்க்கின்றோம். கோவில்னு சொன்னாவே கோன்னு சொன்னால் கடவுள், இல்லுன்னு சொன்னால் இல்லம், கடவுளுடைய இல்லமாக கடவுள் வாழக்கூடிய இடமாகத்தான் கோவில் பார்க்குறோம். அப்படி கோவிலுக்குள்ள போய் அபிஷேகம் பண்ணுறதை நிறுத்தி அங்கே நடக்கக்கூடிய பூஜைகளை நிறுத்தி இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசாங்கமும் இந்த நேரத்தில் நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். அதாவது ஒரு நம்ம திரௌபதியினால தான் மகாபாரத போரே நடந்தது. நூற்றுக்கணக்கான துரியோதனோட கூட இருந்த எல்லாம் அடித்து சாகடிச்சு செத்து போனான். அந்த திரௌபதியினுடைய உக்கிரம் தாகாம இந்த திரௌபதியை ஒரு மாசமா நீங்க பூஜை பண்ண விடாம, நைவேத்தியம் பண்ண விடாம, அபிஷேகம் பண்ண விடாம தடுத்திருக்கீங்க. இந்த தடுத்திருக்கவங்க கூடியவங்களுக்கு உக்கிர தெய்வமாக இருக்கக்கூடிய திரௌபதி மிகப்பெரிய விளைவை பிரச்சனையை உருவாக்குவார்கள். நான் இந்த சமயத்தில் இன்னொரு வேண்டுகோளையும் துர்கா அம்மா கிட்ட சொல்கிறேன், ஸ்டாலினுடைய அவருடைய மனைவி கிட்ட, துர்கா அம்மா. ஏன்னா அவங்க கடவுள் பக்தியோடு இருக்கக்கூடியவங்க. அம்மா நீங்கள் கடவுள் பக்தியோடு இருக்கீங்க, எல்லா கோவில்கள்லேயும் இப்போ அடிக்கடி போகிறீங்க, அது மட்டும் இல்லை உங்கள் சொந்த ஊரில் நீங்கள் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துகிறீங்க. ஆகையினால பக்தியுள்ள, கடவுள் பக்தி உள்ள உங்களுக்கு உங்கள் மூலமாக உங்கள் கணவனை தீவிரம் சொல்லணும்னு வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன். என்னன்னு சொன்னால், உங்கள் வீட்டுக்கார் நல்லா இருக்கணும், தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர் நல்லா இருக்கும்,
அவருக்கு ஏற்கனவே பலவிதமான பிரச்சனைகள், நோய், உடம்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்கு. இந்த நேரத்தில் இந்த உக்கிரமாக இருக்கக்கூடிய திரௌபதி அம்மனுடைய கோபம் முதல்வர் மேல வந்துடக்கூடாது. எந்த கோவிலை யார் மூண்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு யார் காரணம்னு சொன்னா ஆட்சியாளர்கள் தான் காரணம். ஆட்சியாளர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் முதல்வர். ஆகையினால முதல்வர் மேல திரௌபதி அம்மனுடைய கோபம் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல சொல்றோம். உடனடியாக அவருக்கு சொல்லி அந்த இடத்துல கோவில்ல தினசரி பூஜை பண்றதுக்கு பூசாரி அனுப்பணும், அவர் கூட ஒரு உதவியாளர் அனுப்பணும். நிச்சயமா உங்க கூட இருக்கவங்க, ஸ்டாலின் அவர்களோட கூட இருக்கவங்க எல்லாம் யாரும் இதை சொல்லவே மாட்டாங்க. ஆனா நாம சொல்றோம், நம்முடைய அம்மா துர்கா அம்மா உடனடியாக இதுக்காக நடவடிக்கை எடுக்கணும். இது கூட துர்கா அம்மா கிட்ட நாம சொல்றதுக்கு காரணம் நம்முடைய முதல்வர் மேல இருக்கக்கூடிய நல்ல அபிப்பிராயம். ஏன்னா மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கின்றார், நமக்கும் அவர் தான் முதல்வர். சித்தாந்தம் வேறதா இருக்கலாம், அவருடைய பல செயல்கள் நமக்கு பிடிக்காம இருக்கலாம், அவர் செய்யறதெல்லாம் நமக்கு, அவர் தமிழ்நாட்டில் நடக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாம இருக்கலாம், அவருக்கு தெரியாம பல விஷயங்கள் இந்த நிர்வாகத்தில் நடந்துட்டு இருக்கலாம். அதனால அவருக்கு சொல்றோம், உங்க நிர்வாகத்தில் உங்கள் கீழே நீங்க தான் நிர்வாகத்தினுடைய தலைவராக இருக்கின்றீர்கள், உங்களுக்கு கீழே இப்படி நடக்குது, ஆகையினால இதை உடனடியா மாத்தணும்னு ஒரு வேண்டுகோளை துர்கா அம்மா மூலமாக இந்த தமிழ் நம்ம தாமரை தொலைக்காட்சி மூலமாக இந்த வேண்டுகோளை வைக்கின்றோம். இதன் மூலமாக மாற்றினா நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது, அந்த பகுதி மக்களுக்கு நல்லது, தமிழ்நாட்டு முதல்வருக்கு நல்லது, ஆட்சிக்கு நல்லது, திமுக ஆட்சிக்கு நல்லது, இதெல்லாம் சொல் அந்த எண்ணத்தோட தான் இதை சொல்றோம். இன்னொன்று ஒன்று, நீங்கள் எச்ஆர்சியை வேணாம்பீங்க, அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லுவீங்க. பட் சமீபத்தில் ஒரு கோர்ட்டே சொல்லியிருக்கு, இது மாதிரி இந்த கோவில் சொத்துக்கள்லாம் வந்து பெரிய பணம் ஆசை பிடிச்சவன்கிட்ட இருக்குது, அதை வந்து மீட்கணும் அப்படின்னு. ஆனால் அமைச்சர் என்ன சொல்கிறாரு, இத்தனை ஆக்கிரமிப்புகள்லாம் மீட்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஆக்கிரமிப்பு மீட்டேன்னு சொல்லி நம்முடைய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நமக்கு கேள்வி, நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த கேள்வியை கேட்கிறோம். நீ வார வாரம் அவரோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டே இருக்கலாம், இந்த வாரம், போன வாரம் அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாசமும் எண்ணிக்கை அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும். இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் சொத்தை மீட்டோம், இவ்வளோ ஏக்கர் நிலத்தை மீட்டோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. எந்த இடத்துலையும் நாம கேட்கிறோம் வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறோம், எந்த இடத்துலையும் இது வரைக்கும் அந்த வெள்ளை அறிக்கையை பத்தி பேசவே இல்லை. ஏன் வெள்ளை அறிக்கை கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு? நாங்க எந்த கோவிலுக்கு சொந்தமான இத்தனை இடங்களை, இத்தனை ஏக்கர் நிலத்தை, இல்ல இத்தனை கடைகளை, இத்தனை மண்டபங்களை, இத்தனை கோவில் குளங்களை மீட்டிருக்கோம் அப்படின்னு அறிக்கை கொடுக்கறதுல என்ன கஷ்டம்? மீட்டது உண்மை தானே அப்படின்னா அறிக்கை கொடுங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்க, அதுல என்ன தப்பு, என்ன கஷ்டம் உங்களுக்கு? நீங்க சொல்றது உண்மை தானே, நாங்க நம்ப தயாருன்னா வெள்ளை அறிக்கை கொடுங்க, ஒயிட் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்ல பேப்பர்ல, ஆன் பேப்பர்ல இருக்கட்டும். அது ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்ப என்ன உங்களை எப்படி நாம நம்புறது? ஏன் உங்க மேல நம்பிக்கையின்மை அப்படி வந்தது? நீங்க சாலிகிராமத்துல வடபழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான இடத்த மீட்டோன்னு சொன்னீங்க, கடைசியில பார்த்தா அது வெறும் வாகனங்களை நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதனால அதை போய் பார்த்தா இன்னைக்கு வாகனங்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. அதனால நீங்க மீட்டேன்னு சொன்னதுக்கு நமக்கு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்துறது. நீங்க சொன்ன உடனே அன்னைக்கு 200 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு மீட்டுட்டோம்னு சொன்ன உடனே, நிலத்தை மீட்டுட்டோம்னு சொன்ன உடனே இந்துமணி பாராட்டணும். இந்துமணியோட மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் பாராட்டி அறிக்கையெல்லாம் கொடுத்தாரு. ரெண்டாவது நாள் போய் அந்த இடத்துல பார்த்தா திரும்ப அதே வாகனங்கள், என்னைக்கு முதல் நாள் என்ன வாகனங்களை எடுக்க சொன்னாரோ அதே வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு, மாற்றமே இல்லை, அப்படியே தான் இருக்கு. அதனால உங்க மேல நம்பிக்கையின்மை தன்மை தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கிறது ஆன்மீக பக்தர்கள் மத்தியில். அது மட்டும் இல்ல, பல முறை கோர்ட்டு தீர்ப்புகள் இந்த மாதிரி கொடுத்துருக்கு, கோவில் நிலங்களை மீட்கணும், கோவிலுக்கு சொந்தமான இடங்களை இன்டர்நெட்ல, பொதுவெளியில, பப்ளிக் டொமைன்ல கொண்டு வரணும், இந்த மாதிரி வலைதளங்கள்ல பார்த்தா எந்த கோவிலுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு முழுமையா அது தெரியணும், தனித்தனியா ஒவ்வொரு கோவிலுக்கும் எவ்வளவு சொத்து இருக்கு, அது நிலம் எவ்வளவு இருக்கு, எல்லா விவரமும் கொடுக்கணும்னு சொல்றோம். ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அதை செயல்படுத்துறதுக்கு என்ன கஷ்டம்? 2 ஆண்டுல நாங்க இத்தனை கோவில்ல கும்பாபிஷேகம் நடத்தணும்னு சொல்றீங்க, 800 கோவில்ல கும்பாபிஷேகம்னு, எத்தனை கோவில்ல உங்க செலவுல, அதாவது அரசாங்கத்தினுடைய செலவுல இருந்து கோவில்ல கும்பாபிஷேகம் நடந்திருக்கு? 800 கோவில்ல ஏதாவது 8 கோவில்ல சொல்லுங்க பாப்போம், அரசாங்கம் தான் பணம் கொடுத்து கோவில்ல கும்பாபிஷேகம் நடத்துச்சுன்னு, இல்லையே ஒரு கோவில் கூட சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுல இருக்க கூட இப்ப பாருங்க, ஆடி மாசம் நம்ம இந்துக்களுக்கு மிகுந்த பக்திக்கு உகந்த மாசம், அதுக்கு அவங்க சுற்றுலா அமைச்சிட்டு கூட்டிட்டு போறாங்க பஸ்ல, பக்தர்கள் தானே. திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய மாநில முதல்வராக இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள், அப்போ எதிர்கட்சி தலைவர், அவர் சொன்ன வார்த்தை ஒரு ஆங்கில சேனலில் இப்போ பேட்டி கேட்குறாங்க. அவருக்கு வந்து அவங்க என்ன கேட்டாங்களோ இவர் என்ன பதில் சொல்கிறாரு, இவர் சொல்கிறார் கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார்.
அதே தான் அவர் சொன்ன வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி தான் இன்னைக்கு அறநிலைத்துறை அமைச்சர் செஞ்சுட்டு இருக்கார். எதையாவது செய்யணும், அது மூலமா கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் இந்த விஷயங்களை மையப்படுத்திட்டு இருக்காங்க. கோவிலில் 34 பேர் கல்யாணம் பண்றோன்றாங்க, அதுல 50,000 ரூபாய்க்கு மதிப்புள்ள பொருட்களை ஃப்ரீயா கொடுக்குறோன்றாங்க. யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு? திமுக காரன்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறான். 50,000 ரூபாய்க்கு பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்தோன்னு சொல்றீங்க, எங்க இருந்து கொடுத்தீங்க? கோவில் பணத்துல இருந்து தானே எடுத்து கொடுத்தீங்க? எங்க அரசாங்க பணத்துல இருந்து கொடுத்தீங்களா? உங்களுடைய தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னீங்க? 1,000 கோடி ரூபாய் கோவில்களை மீட்பதற்காக, கோவில்களை செப்பனிடுவதற்காக, கோவில்களுக்காக, இந்து கோவில்களுக்காக கொடுப்போம்னு சொன்னீங்க. எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? இதெல்லாம் சொல்லுங்க. உங்களுக்கு உண்மையிலேயே கோவில்கள் மேல அக்கறை இருக்கு. நாங்க கொண்டு வர ஒவ்வொரு திட்டமும் கோவில்களை வளப்படுத்துவதற்காக, கோவில்களை பாதுகாப்பதற்காக, பக்தர்களுக்கு மனசை திருப்திப்படுத்துவதற்காக, சந்தோஷமா வந்து சாமியை கும்பிட்டுட்டு போறதுக்காக, அவங்க மனசு இனிமையா இருக்கணுங்கிறதுக்காக தான் செலவு பண்றோம்னா நாம வரவேற்போம். ஆனா நீங்க சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒன்னா இருக்க. நீங்க அதனால தானே உங்க மேல நம்பிக்கை இல்லை. இந்த நீங்க 1,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க, 1,000 ரூபாய் ஒன்று, 800 ரூபா ஒன்றுன்னு சொல்லி. நீ சாதாரணமாக பஸ்ஸில் போயிட்டு வந்தால் கூட இத்தனை கோவிலுக்கு போயிட்டு வரதுக்கு 1,000 ரூபா ஆகாத. ஏன் 1,000 ரூபா தனியாக கேட்குறீங்க, எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க? எதுக்கு பணம் அதிகமாக? ஏன் இலவசமாக கூப்பிட்டு போங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மாதம் மாதம் பௌர்ணமிக்கு பூஜைக்கு எல்லாம் மக்கள் போகிறாங்க கிரிவலத்துக்கு. கடந்த 3-4 மாதமாக அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கானே. ஏன் பஸ் இல்லைங்க? பஸ் இல்லை, திரும்பி போகிறதுக்கு, ஊருக்கு போகிறதுக்கு பஸ் இல்லை, முறையான வசதி ஏற்பாடு இல்லை. நீங்கள் பஸ்ஸுக்கு போகிறதுக்கு, திரும்ப போகிறதுக்கு, போனவனுக்கு திரும்ப வரணும், போகிறவனுக்கு திருப்தியாக பஸ்ஸில் ஏறி போகணும். ஆனால் பஸ் இருக்குது, பணம் கொடுத்து தான், சும்மா ஒன்றும் கூப்பிட்டு போகுது. அதை கூட பண்ணலையே, நீங்கள் அதை பண்ண வேண்டாமா? நீங்கள் போகிற பக்தர்களுக்கு எந்த இடத்துல, எந்த கோவிலில் இப்போ வரவங்களுக்கு திருப்தியாக அவங்க வந்து முறையாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க வந்து திரும்பி போகிற அளவுக்கு அந்த ஏற்பாடு கூட பண்ண முடியலையே உங்களால்? அப்புறம் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இங்கே இப்போ 1,000 ரூபாயில், 800 ரூபாயில், இதில் எவ்வளோ என்ன திட்டம் உங்களுக்கு? எவ்வளோ பணம் அடிக்கிறதுக்கான திட்டமா? இப்படி தானே மக்கள் கேள்வி ஏற்பாங்க. இவங்க ஏதாவது காரணம் இல்லாமல் எந்த திட்டத்தையும் கொண்டு வர மாட்டாங்க, அதில் ஏதாவது வருமானம் வருமானம் பார்க்கக்கூடியவங்க தானே இவங்க திமுக, அப்படின்னு தானே மக்களுடைய எண்ணமாக இருக்குது. அதில் தான் இன்னொரு சந்தேகம் வருது. அதுதான் போய் அறிக்கையாக கொடுக்க போகிறீங்களோ ஆளுநர்கள்ட்ட? இதுவரையும் அரசியல் கட்சிகள் எல்லாரும் போய் ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் போய் ஆளுநரை பார்த்து ஒரு இது சப்மிட் பண்ண போகிறீங்கிறீங்க. ஆமாம், நாங்கள் ஆளுநர் நாங்கள் ஆளுநர்கிட்ட பலமுறை பல விஷயங்கள் சம்பந்தமாக புகார் கொடுத்துருக்கோம், அறிக்கை கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டில் கோவில்களுடைய நிலை இப்படி இருக்குங்க. நம்முடைய தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த கோவில்கள் இன்னைக்கு இந்த இதுவிலேயே, இந்த தலைமுறையிலே இல்லாமல் போகக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. கோவில் நிலங்கள் எல்லாம் காணாமல் போயிட்டுருக்கு. நாளுக்கு நாள் கோவில் நிலங்கள்லாம் போயிட்டுருக்கு. இப்போ என்ன கேட்டால் பஸ் ஸ்டாண்டு கட்டுறேங்கிறாங்க, கோர்ட் அரசு அலுவலகங்கள் கட்டுறதுக்கு எடுத்துக்கிறாங்க, இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கே என்ன இடம் இருக்க போகுது? ஏற்கனவே கோர்ட்லேயே 50,000 ஏக்கர் நிலம் காணாமல் போச்சு, எங்கே போச்சுன்னு சொன்னவங்க தானே இவங்க. அப்போ இன்னைக்கு அன்னைக்கு சொன்னது, அது 10 வருஷம் ஆகுது, இன்னைக்கு எவ்வளோ ஏக்கர் நிலம் இருக்குன்னு யாருக்குமே தெரியலையே. நம்முடைய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோவில்களுக்கு சொந்தமாக எவ்வளோ ஏக்கர் நிலம் இருக்குன்னு யாருக்கும் தெரியல. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஈவோக்கும் தெரியாது. கோவில் நிலத்தை பாதுகாக்கிறது தானே அறநிலைத்துறையோட வேலை. அந்த இடமே எவ்வளோ இருக்குன்னு தெரியலன்னா நீ எதை பாதுகாக்க போகிற? அப்புறம் உங்களுக்கு என்ன வேலை? தமிழ்நாட்டில் வருமானம், கோவில்களுடைய வருமானம் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 640 கோடி ரூபாய் ஏதோ சொல்கிறாங்க. தமிழ் ஒவ்வொரு கோவில்லையும், நம்ம பழனி, நம்ம திருச்செந்தூர், இந்த மாதிரி பெரிய கோவில்களில், திருத்தணி, இந்த மாதிரி கோவில்களில் ஒரு மாதத்தில் 10 நாளில் கூட 2.5-3 கோடி வருமானம் வருது. வரக்கூடிய பக்தர்களை திருப்தியாக கொண்டு போய் வந்து திருப்தியாக போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணால் தானே பக்தர்கள் வருவாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டிய கடமை உங்களோட தானே, அதை ஏன் பண்ணல? நீங்கள் வேண்டாங்க, உங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க, எங்களால் பண்ண முடியலன்னா விட்டு போயிடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்றோம். நாங்கள் பார்த்துக்கிறோன்னா இந்துக்களை, இந்து கோவில்களை பராமரிக்கிறோம், பாதுகாத்துக்கிறோம், இந்து மதத்தை பரப்பதற்கான வேலையை செய்கிறோம். ஏன் நீங்கள் கோவிலில், தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கோவில்லையாவது நம்ம தமிழ்நாட்டில் இருந்த நாயன்மார்கள், ஆழ்வார்கள் சொன்ன ஏதாவது விஷயங்கள் சொல்லித்தரப்படுதா? இந்து மதத்தினுடைய பெருமைகள் ஏதாவது சொல்லித்தரப்படுதா? இந்து மதத்தினுடைய புனித நூல்களை பற்றி சொல்லிக் கொடுப்பதற்கு ஏற்பாடு இருக்கா? எதுவுமே இல்லையே. கோவிலுக்கு போகிறான், சாமி கும்பிட்டு வரான், போகக்கூடிய பக்தர்களுக்கு அவன் காதில் படுற மாதிரி ராமாயணத்திலிருந்தோ, மகாபாரதத்திலிருந்தோ, பகவத்கீதையிலிருந்தோ, நம்முடைய தேவாரம், திருவாசகம், திருப்பாவை, திருவம்பாவை, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி
கொடுக்கறதுக்கு ஏதாவது ஏற்பாடு இருக்கா? அடுத்த சந்ததிக்கு இந்து மதத்தை கொண்டு போகக்கூடிய வேலை கோவில் மூலமாகத்தானே போகணும்? அப்படித்தானே மற்ற மதங்கள்லாம் பரப்புது? அப்படித்தானே அந்நிய மதங்கள்லாம் இந்தியாவில் இந்த நாட்டுக்குள்ள வந்து கிறிஸ்தவம் முஸ்லீமும் பரவி இருக்கு? அந்த மாதிரி இந்து மதம் இந்த நாட்டிலே தோன்றிய இந்து மதத்துடைய பெருமைகள் கோவில் மூலம் தானே போக முடியும்? அப்படித்தானே முன்னாடி இருந்தது. என்னைக்கு HRNC வந்ததோ இந்து மதத்துடைய பெருமைகள், தமிழகத்தின் பெருமைகள், தமிழ்நாட்டு நாயன்மார்கள் சொன்னது, ஆழ்வார்கள் சொன்னது எதையுமே வெளியே கொண்டு வராம, ஏன்னா எதெல்லாம் சொல்லி கொடுத்தா இந்து மதம் வளர்ந்துடும் இல்ல? இதை வளராம பார்த்துக்கக்கூடிய வேலையில இந்து சமய அறநிலைத்துறை முழுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தான் நாங்கள் நம்ம நீதிமன்றம் நம்முடைய அடுத்த கவர்னர்கிட்ட போய் கொடுக்கலான் இருக்கோம். அதில் என்ன தப்பு இருக்கு? நீங்கள் சொல்றீங்க இது வந்து யாரோ ஷேர் பண்ணது தான், கனல் கண்ணன் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காருங்க. திமுகோட கொள்கையே ரெண்டு, ஒன்று மத சார்பின்மை, இரண்டாவது சமூக நீதி. ஸோ அந்த அடிப்படையில் அவங்க கைது பண்ணியிருக்காங்க. சரி, சமூக நீதி அவங்களோடது, மத சார்பின்மை அவங்களோடது. அதாவது மத சார்பின்மை, இந்து மத சார்பின்மை, அவங்க மத சார்பின்மைக்கு இவங்களோட டெஃபினேஷன் என்னன்னா இந்து மத சார்பின்மை. இந்து மத சார்பின்மை மட்டும் இல்ல, இந்து மத எதிர்ப்பு, அதே மாதிரி கிறிஸ்தவ முஸ்லீம்களுடைய ஆதரவு, இதுதான் அவங்களுடைய மத சார்பு, அவங்களுடைய டெஃபினேஷன் அதான். அதே மாதிரி சமூக நீதி சொல்றீங்க. சமூக நீதி என்ன? யார் சொல்ற சமூக நீதி? இவங்களுக்கு சமூக நீதிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏங்க, தமிழ்நாட்டில் 50 வருஷமாக இந்த திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருக்காங்க. இன்றைக்கும் கூட தமிழ்நாட்டில் பல இடங்களில் ரெட்ட டம்ளர் முறை இருக்குது. இன்னும் பல ஜெயிலில், பாளையங்கோட்டை ஜெயிலில் உதாரணத்துக்கு சாதி வாரி இப்போ அடைக்கிறாங்க. ஜெயிலில் செல்லே சாதி வாரி இருக்குது. தேவர் செல்லு, நாடார் செல்லு, முதலியார் செல்லுன்னு, பிள்ளைமார் செல்லுன்னு தனித்தனியாக சாதி வாரி அடைச்சி வச்சுருக்காங்க. இதுதான் சமூக நீதியா? ஜெயிலுக்குள்ளே, பாளையங்கோட்டை ஜெயிலு போங்க, அங்கே யாரையாவது கேட்டு பாருங்க. இந்த அரசாங்கத்தில் யாராவது ஒரு அமைச்சரை நாளைக்கு ஏதாவது அவருக்கு அறிக்கை கொடுக்கும் போது காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நம்ம ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டு பாருங்க, தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசுறீங்களே, எல்லாம் பாளையங்கோட்டை ஜெயிலில் ஏங்க ஜாதி வாரி அடைச்சி வச்சிருக்கீங்கன்னு கேட்க சொல்லுங்க. இதான் சமூக நீதியா? நீங்க இன்னும் கூட மக்களை சாதி வாரி பிரிச்சு, சாதி வாரி அடைச்சு ஜெயில வந்திருக்கவங்க குற்றவாளி, அதாவது விசாரணை கைதிகள் எல்லாரையும் ஜாதி வாரி அடைச்சி வச்சிருக்காங்க. இதுதாங்க சமூக நீதி. இதுவா திமுகவோட சமூக நீதி? இதுதான் சமூக நீதினா? இந்த சமூக நீதி தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லை. இந்த சமூக நீதியை இழுத்து மூடுவோம், இந்த சமூக நீதியே இல்லாம போகட்டும், தேவையில்லையே, அவசியமே இல்லையே. மதச்சார்பின்மை ரெண்டாவது. இந்த மதச்சார்பின்மை என்ன? மதச்சார்பின்மை ஏதாவது ஒரு இந்து கோவிலுள்ள இந்து கடவுளுடைய இப்போ ஒரு திருவிழாவுக்கு, ஒரு ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்கிறீங்களா? விநாயகர் சவுதிக்கு எப்போது வாழ்த்து சொல்லியிருக்கீங்களா? வாழ்த்து சொல்லி தெரியாமல் போட்டோன்னு எடுத்தவர் தானே இன்னைக்கு முதல்வர், அதனை திமுக. எந்த சமயத்தில் இந்து கடவுள்களுடைய திருவிழாவுக்கு, இந்துக்களுடைய திருவிழாவுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்கிறீங்க? எந்த வாழ்த்தும் சொல்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், இந்து மத எதிர்ப்பு திமுகவினுடைய மதச்சார்பின்மை. அதே மாதிரி கிறிஸ்மஸ் விழான்னு சொன்னாலோ, ரம்ஜான் விழான்னு சொன்னா, ரம்ஜான் சொன்னா ரம்ஜான் சமயத்தில் இஃப்தார் நோன்பு சமயத்தில் போய் குல்லா போட்டுக்கிட்டு கஞ்சி குடிக்கிறீங்க, பாய் பாய் உங்க கஞ்சி நல்லா இருக்கு பாய் அப்படின்னு கஞ்சி குடிக்கிறீங்க. கிறிஸ்மஸ் விழா நடந்தா போய் சர்ச்சில் போய் கேக்கு வெட்டுறது, அங்க போய் திருவிழா அந்த கேக்கு எடுத்து ஊட்டுறது, இதெல்லாம் நடக்குது. தொடர்ந்து கிறிஸ்தவர்களுடைய விழாவில் போய் கலந்துக்கிறாரு. இப்போ கூட ஒரு சமீபத்தில் ஒரு எஸ்ரா சருகணம், அவருடைய பிறந்தநாள் விழாவில் போய் கலந்துக்கிட்டு கேக்கு ஊட்டுறாரு. அவர் கேக்கு ஊட்டுறாரு, இவர் கேக்கு ஊட்டுறாரு, அண்ணனும் ஊட்ட, ஐயாவும் ஊட்ட அப்படின்னு மாற்றி மாற்றி ஊட்டிக்கிறாங்க. சரி ஊட்டிங்க, அதெல்லாம் வேண்டான்னு சொல்ல, ஒரு முதல்வர் போய் கலந்துக்கலாம். அதே மாதிரி எல்லா மதத்தினுடைய, குறிப்பாக இந்து மதத்தினுடைய திருவிழாவுக்கு, விழாக்களுக்கு நீங்கள் வரலைங்கிறதா சொல்கிறோம். எஸ்ரா சருகணம் யார்? ஹிந்துன்னு சொல்கிறவனை அவன் மூக்கில் ரத்தம் வரைக்கும் வர வரைக்கும் குத்துன்னு சொன்னவர், குற்றவாளி. இந்த மாதிரி மத கலவரத்தை உருவாக்கணும்னு திட்டமிட்டு பேசக்கூடிய ஆள், மதவெறி பிடித்தவர், அவருடைய பிறந்தநாள் விழாவில் போய் கலந்துக்கிட்டு கேக்கு ஊட்டின்னு இருக்காரு. அப்போ இந்துவை எதிராக யார் பேசுகிறானோ எல்லாருக்கும் ஆதரவாக முதல்வர் செயல்படுவார்னு அப்படி எடுத்துக்கலாமா? அதுதான் மதச்சார்பின்மையா? நம்ம கேள்வி இதுதானே, பதில் சொல்லட்டும் முதல்வர்.